உங்களுக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நைட் அந்த ஈவினிங் என்ன ஆச்சுன்னு. நடந்ததுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாத்துக்குமே அந்த ரிஷப் இருக்கானே அவன் தான் காரணம். ரிஷப் தான் அதுக்கு காரணமா இல்ல அதுக்கு நீ தான் காரணமா? நடந்த எல்லாத்துக்குமே என் மகதான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாது, உனக்கு தெரியுமா? அதுக்கான தண்டனையை நான் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆண்டி, அன்னைக்கு அப்படி நடந்ததுனால நானுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னது பாதிக்கப்பட்டிருக்கியா? வாவ் பிருத்வி, உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா தானே இருக்க? பிரீத்தாவோட உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல? ஆமா தானே, ஷர்லினுக்கு ரிஷபோட கல்யாணம் ஆக போகுது. இது ரொம்ப நல்ல விஷயம், எல்லாமே நல்லதா நடக்க போகுது. உன்னோட இந்த கேவலமான முகத்தை என் பொண்ணு கிட்ட காட்டாத, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஆண்டி, நான் இங்க இருந்து போயிடுவேன், ஐ ஸ்வேர். நான் ஒரே ஒரு முறை ஷர்லினை பார்த்தா அப்புறம் இங்க இருந்து நான் போயிடுறேன். குரங்க என்னதான் பண்ணாலும் சரி, மரத்தை தாவறத மட்டும் விடாது. ஆண்டி, நான் மரத்துல எல்லாம் தாவ மாட்டேன், ஒண்ணு ஆகாது. நான் சொல்றது கேளுங்க, ஒரே ஒரு முறை. உனக்கு நல்லா தெரியும்ல, ஷர்லின் மட்டும் உன்ன ஒரே ஒரு தடவை பார்த்துட்டானா அதுக்கப்புறம் அவன் உன்னை இங்கே இருக்க சொல்லுவா. தெரியும்ல, அவன் உன் மேல பைத்தியமா இருக்கா, ரொம்ப பைத்தியமா இருக்கா. இங்க பாருங்க ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. போதும், நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கவே மாட்டேன். ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை உன்னை பத்தின விஷயத்த நான் ரிஷப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா, நீ யாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் உனக்கே நல்லா தெரியும். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரிஷப் உன்ன நிச்சயமா விட மாட்டான், உன்னை உண்மை இல்லைன்னு ஆக்கிடுவான். அப்புறம் பிரீதா, பிரீதா நிச்சயமா உன்னை விட்டுட்டு போயிடுவா. அதனால நீயே யோசிச்சுக்கோ, உன்னோட நல்லது எதுல இருக்குன்னு யோசிச்சுக்கோ. நீயே இங்க இருந்து போறியா இல்ல நான் ரிஷப் கிட்ட சொல்லவா? கிளம்பு. உண்மை வெளியே வந்துருச்சுன்னா கரண் சாரோட இந்த மோசமான ஃபங்க்ஷன் ரிஷப் சாரோட பிரேக்கப் பார்ட்டியா சேஞ்ச் ஆயிடும்ல, செலிப்ரேஷன் டைம் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். அந்த ஷர்லினோட ரெக்கைய வெட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுக்கா. அது மட்டும் இல்ல, அவளோட முகத்தை பார்த்தாலே அவ எவ்வளவு வில்லத்தனமானவன்னு தெரிஞ்சிடும். கொஞ்சம் யோசிங்கக்கா, ஒருவேளை ஷர்லினுக்கும் ரிஷப் சாருக்கும் நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா? பாவம் அப்பாவித்தனமான ரிஷப் சார அவ தன்னோட அடிமையா வச்சிருப்பாக்கா. ஆமா, ஆனா உன்னை சொல்லவா, ரிஷப் சார் நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. ஏன்னா அவரு கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன முதல் பொண்ணுதான் ஷர்லின், ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அவரோட மனசே உடைஞ்சு போயிடும். அக்கா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் ரிஷப் சாரோட மனசா உடைய விட மாட்டேன். நான் அவரை பிரேக்கப் டான்ஸ் பண்ண விடுவேன், ரெண்டு மூணு பெக் அடிக்க சொல்லுவேன், எல்லாத்தையும் மறந்துருவாரு. அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுவாருக்கா. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? உனக்கு தெரியாதா என்ன, ரிஷப் சாரு குடிக்க மாட்டாரு. அட, யாருக்கா குடிக்க சொன்னது? நாங்க குடிக்க வச்சிருவோம், அதாவது அவரோட மாக்டைல்ல ரெண்டு மூணு பேக ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சாமையா இருக்கும், ஜாலி ஜாலி. நிறுத்துறியா, எதுக்கு வீணா உளறிட்டு இருக்க? ஏன் வித்தியாசமா பேசுறேன்னு எனக்கு புரியல. சீக்கிரமா வேலைய பாரு, நம்ம சீக்கிரமா அங்க போகணும். அப்புறம் 9 மணிக்கு ஷர்லினோட ரிப்போர்ட் வாங்குறதுக்காக நம்ம ஹாஸ்பிடலுக்கு போகணும். அக்கா, நானும் உங்க கூட ஹாஸ்பிடல் வரேன், அந்த ஷர்லினோட ரிப்போர்ட்ட நானும் பாக்கணும். பைத்தியமா நீ, நீ ஹாஸ்பிடலுக்கு ஒன்னு வர தேவல, ஏன்னா நான் அந்த பார்ட்டியில இருக்க மாட்டேன். சோ நான் இல்லாத டைம் மோனிஷாவ கண்காணிக்க யாராவது அங்க இருக்கணும்ல. இங்க பரிசுத்தி என்னாலும் சரி, அந்த பார்ட்டில மோனிஷா அங்கேயும் இங்கேயும் நகர கூடாது, புரியுதா? நீங்க டென்ஷனே ஆகாதீங்க, நான் அந்த மோனிஷாவ கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன். நான் அவளுக்கு லெக் பீஸ் கொடுத்து 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 கொடுத்து, அதாவது என்னோட பார்வை அவகிட்டயே தான் இருக்கும். இந்த மாதிரி டிடெக்டிவ் வேலை செய்யறது ரொம்ப நல்லதா இருக்கு. கொஞ்சம் யோசிங்க, இந்த உலகத்துல டிடெக்டிவ்க்கான அவார்ட் கிடைச்சா நான் எல்லா வருஷமும் அந்த அவார்டை வாங்கிப்பேன். இந்த டிடெக்டிவ் வேலை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எனக்கு வர கோபத்துக்கு அந்த லெக் பீஸ் ஐடியாவை வச்சு அந்த மோனிஷாவை டெய்லி விழ வச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப என்கிட்ட மோதவே கூடாதுன்னு தோணுது. இல்ல ஸ்ருதி, மறுபடியும் எதுக்காக லெக் பீஸ் ஐடியா எல்லாம் பேசுற? லாஸ்ட் டைம் நான் உன்ன திட்ட இல்ல, மறந்துருச்சா? அக்கா, இன்னைக்கு நான் அந்த ஐடியாவை யூஸ் பண்ண மாட்டேன். நான் அந்த ஐடியாவை யூஸ் பண்ணனும்னா அப்ப விழறத பாக்குறதுக்கு அங்க எல்லாரும் இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். கடவுளே, இல்ல
இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நான் உன்கிட்ட சொன்னல அவளை கீழெல்லாம் விழ வைக்காத. அப்புறம் இங்க பாரு. சரி சரி, இன்னும் எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, எதுவும் பண்ண மாட்டேன். சுதி, பிரீதா, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்கம்மா. இதோ வந்துட்டமா. சீக்கிரமா எடுத்து வை. நான் என்ன போட்டுக்கிறது? எதுக்காக இங்க தனியா நிக்கிற? மீடியாக்காரங்க எங்க? அவங்களுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. இன்னைக்கு இங்க சீஃப் கெஸ்டே அவங்க தான். எங்க அவங்க? இத பாரு, இன்னைக்கு நீ எதுக்காகுமே டென்ஷன் ஆகாத. உன்னோட சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வெளியில நிம்மதியா நின்னுட்டு இருக்காங்க, மேக்னிஃபையிங் கிளாஸோட, அதாவது கேமராஸோட. இவ்வளவு சீரியஸா யார தேடிட்டு இருக்க? பிரீதாவ தான். அவ இன்னும் வரல. சொல்ற என்ன சொல்ல வரனா? யோசிக்கிற மாதிரி நீ கிடையாது. நான் வேற என்ன சொல்றது? ஏன் நீ சொல்லிதான் பாரு. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி நான் இருக்கலாம்ல. சொல்லு. சரி கேளு. சொல்லு, உனக்கு இப்போ என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, அது நீயும் பிரீதாவும் ஒருத்தருக்காக பிறந்திருக்குமா? ஆமா, தண்டை போடுறதுக்காக. நிஜமா தான் சொல்றேன், ஒரு நாள் கூட நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம அமைதியா இருந்ததே கிடையாது. நீ தப்பா எடுத்துக்கலனா ஒன்னு சொல்லவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நீ தான் சண்டை ஆரம்பிக்கிற. நீ தான் தப்பா இருப்ப. நான் சண்டை போடுறேன்னா? ஆமா, இவ்வளவு பெரிய பழையெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஓகே, ஒத்துக்கோ. முதல்ல சண்டைய ஆரம்பிக்கிறது நீதான். அட, அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு? ஒத்துக்கோ, நான் தானே. சரி, ஒத்துக்கிறேன். நான் தான் பிரீதா கிட்ட சண்டை போறேன். ஆனா இந்த விஷயத்த பிரீதா முன்னாடி போட்டு கொடுத்துறத நான் அவங்க கிட்ட சொல்ல போறேன். சரி, இப்ப அடுத்தது என்ன சொல்லு? என்ன? ஏ, அதான் அது பிரீதாவும் நானும் சண்டை போட தான் பிறந்திருக்கோம். ஆனா சில நேரத்துல வேற மாதிரி உனக்கு தோணுதுல, அது என்னன்னு கேட்டேன். பிரீதா? ஆமா, பிரீதா என்ன பத்தி சொல்லிட்டு இருந்தால அதான் என்னன்னு கேட்டேன். உண்மைதான். என்ன? அங்க பாரு, பிரீதா வந்துட்டா. அங்க பாரு. இவ எப்பவும் விஐபி என்ட்ரி தான் கொடுப்பா. பார்ட்டி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வராங்க. வணக்கம் ராக்கி. வணக்கம் சரளா. ஹலோ ராக்கி ஆண்டி. ஹலோ பிரீதா. இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு என்னால சொல்லவே முடியல சரளா. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருமே வாங்க, என் சந்தோஷத்துல கலந்துக்கோங்கன்னு சொல்ல முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. எது எப்படியோ அந்த கடவுள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும், நல்லதும் நடக்கணும். உண்மையை சொல்லணும்னா ராக்கி, நானும் கடவுள்கிட்ட இதான் வேண்டிக்கிறேன். இந்த நாள் நமக்கு நல்லதா அமைஞ்சதுன்னு தான் நான் இப்ப சொல்லுவேன். நான் போய் பாட்டிய பாத்துட்டு வந்துடுறேன். அவங்கள நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அத்தை இங்கதான் இருக்காங்க. சரி, நான் போய் பாக்குறேன். நான் ஜானகி கூட்டிட்டு போறேன். ராக்கி ஆண்டி, நான் கிச்சனுக்கு போய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன்க்கா. வந்துடுறேன் ஆண்டி. சரி பிரீதா, நீ இன்னைக்கு இங்க வந்ததுனால சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்குன்னு எனக்கு சொல்லணும்னு ஆசையாதமா இருக்க. ஆனா இன்னைக்கு வேற ஒருத்தி வரப்போறா. அவ இங்க வந்தானா எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன்? அவளை பத்தி நினைச்சாலே எனக்கு என்னன்னே தெரியல. சிரிக்க கூட தோணவே மாட்டேங்குத. டோன்ட் வரி ஆண்டி, எல்லாமே சரியாயிடும். நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். ஐ ப்ராமிஸ். சரி பிரீதா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சரி வாங்க.
ரிஷப் சார். ஹலோ பிரீதா, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்பவே. ரியலி தேங்க் யூ. இன்னைக்கும் நீ வழக்கம் போல லேட்டா வந்திருக்க. கேளு. அவனா சொல்றத கேட்கவே மாட்டான், கொஞ்சம் மோனிஷ விஷயத்துல, பட் சரியாயிடுவான். அவனுக்கு பதிலா நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பாக்குறேன். சரி. என்ன பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு நீ பார்த்தத நானும் ஒரு நாள் பார்த்தேன்பா. ரிஷப் எங்களை வீட்டில் ட்ராப் பண்ண வரும்போது பார்த்தேன். அவனோட பார்வை பிரீதா கிட்ட இருந்து நகரவே இல்லை. அப்படின்னா நான் யோசிக்கிறது தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா? நீ இந்த விஷயத்துல என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒண்ணு என்னால் உறுதியா சொல்ல முடியும், ரிஷபோட மனசுல ஏதோ ஒன்னு இருக்கு. பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், இன்னொரு நாள் கண்டிப்பா பேசலாம். ஆமா, நாம கண்டிப்பா பேசணும். அதுக்கப்புறமா ரொம்பவே லேட் ஆயிடும் இல்லையா? முயற்சி பண்ணி பார்க்கலாம். முயற்சி பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இதோ வந்துடுறேன். சரிப்பா. பாட்டி உங்ககிட்ட அப்படி என்ன பேசணும்ட்டு அவர் சொல்லிட்டு போறாரு, அப்படி எனக்கு எதுவும் புரியல. என்ன விஷயம்ப்பா? என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்களா? இல்லையே, இன்னொருத்தர் தான் எங்க கிட்ட இருந்து எதையும் மறைச்சிட்டு இருக்காரு. யாரு அது? சீக்ரெட். ஓ ஏ, சரி. யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களா? மாட்டேன். என்ன உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல. I don't know. எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு எல்லாமே அவர் தானே. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆட்டிடியூட், தாடி, முட்டாள்தனம் இதெல்லாம் என்கிட்ட இல்லை பாரு. ரைட்? நமக்கு தான் முட்டாள்தனமாக பேசுறதுக்கு அறிவு இல்லையே. Am I right? உன்னோட பிரச்சனை தான் என்ன? நிறைய பிரச்சனை இருக்கு. எப்படி ஒன்று மட்டும் சொல்ல முடியும்? இல்லை சொல்லு, நான் இங்கே தான் நிற்கிறேன். உன் ப்ராப்ளம்லாம் கேட்குறேன், நீ சொல்லு. ஓகே, நான் சொல்கிறேன். என்னுடைய முதல் ப்ராப்ளம், நீ எதுக்காக லேட்டாக வந்த? அதனால என்னாச்சு? உலகம் சுத்துறது நின்றுச்சா? பார்ட்டி நின்றுச்சா? இல்ல நீ தான் நின்னுட்டியா? டேய், ஒரு நிமிஷம் இங்க வா. தேங்க் யூ. நான் ஏன் வெயிட் பண்ணு? அப்படியா? அப்ப உனக்கு கோவம் வந்துருச்சு? ஆட, இப்ப கூட என்ன பார்த்து கேள்வி கேக்குற? எனக்கு எது கோவம் வரணும்? நான் உன்கிட்ட கேள்வி கேக்குறேன், எதுக்காக லேட்டா வந்த அத முதல்ல சொல்லு. அட விடுப்பா, நான் சொன்னா கூட உனக்கு என்ன புரியவா போகுது? ஓ அப்படியா, எனக்கு ஏன் புரிய போகுது? என்ன ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரைட்? என்னோட பாட்டி சொல்றது கரெக்ட் தான், ரெண்டு கையை சேர்த்து தட்டினா தான் சத்தம் வரும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உன்கிட்ட ஒன்னு சொல்லவா, எனக்கு எல்லாமே புரியுது. ஓகே, பாய். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாய்னா பாய். அதான் இப்ப சம்மந்தமே இல்லாம எதுக்கு பாய் சொல்ற? பாய் பாய் தான். ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்க அப்ப கூட ஒயிட். அது ஆக்சுவலி யோ ஃபேவரட் கலர் இஸ் ஒயிட், ரைட்? எஸ், இந்த எக்ஸ்பிரஷனை தான் நான் எதிர்பார்த்தேன்.
நீ இதையே மெயின்டெய்ன் பண்ணு. இந்த பார்வையில தான் நான் பார்த்தேன் இங்க வந்தப்போ. ஆனா நீ தான் என்னோட மூடியே கெடுத்துட்ட. என்ன? நீ என்னோட மூடியே பிளாக் ஆக்குனதுக்கு அப்புறம் நான் எப்படி ஒயிட்ட நோட்டீஸ் பண்ணுவேன்? நானா? நான் உன் மூட ஸ்பாயில் பண்ணனா? நீ தான் என்னோட மூட ஸ்பாயில் பண்ண. நான் உன்கிட்ட நீ ஏன் லேட்டா வந்தேன் மட்டும் தான் கேட்டேன். அப்படினா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல சொல்லிடு ப்ளீஸ். சரி உனக்கு புரிய வைக்கிறேன். இரு, நான் ஏன் புரிய வைக்கணும்? நான் உங்ககிட்ட சின்ன கேள்வி தான் கேட்டேன், ஏன் லேட்டா வந்தேன் கேட்டேன். ஆனா நீ ரிஷப்க்கு முன்னாடி என்ன சொன்ன? ரிஷப் சார் விடுங்க, இவன் எப்பவுமே இப்படிதான், இவனை விடுங்கன்னு. ஏன் இப்ப எதுக்காக நீ லேட்டா வந்த அப்படின்னு ஒருத்தர் ஏன் கேட்பாங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் பாக்ஸ். அதாவது நீ எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு தோணுதா? நான் உன்கிட்ட ஒரு சின்ன கேள்வியை மட்டும் தான் கேட்டேன். சரி விடு, உனக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? உன்னை பாக்குறதுக்காக நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு டெஸ்பரேட்டா இருந்தேன் தெரியுமா? பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனா உன்னதான் பாக்கணும்னு தோணுச்சு. நீ இங்க வரணும், நான் உன்னை பாக்கணும், நீ என்ன பாக்கணும். அப்புறம் சில நேரத்துல உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏன்? நான் சூனியக்காரி மாதிரி இருக்கனா? இல்ல இல்ல, நீ பார்க்க நல்லா இருக்க. உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெஸ்ல அந்த டிசைன்ஸ், ஐ மீன் நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு. மைண்டட், நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு. உன் ட்ரெஸ் நல்லா இருக்கிறதுனால நீயும் பாக்குறதுக்கு அழகா. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ லேட்டா சொன்னாலும் கரெக்டா சொல்லிட்டல. ஓகே, அறிவு இருக்கு. என்னமோ சரியில்லையே, எனக்கு ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்கு? இவகிட்ட சண்டை போடணும்னு நினைச்சேன், ஆனா புகழ்ந்து தள்ளிட்டேன். எனக்கு என்னதான் ஆச்சு? கமான் கரண், வேலையில ஃபோக்கஸ் பண்ணு, லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணு, மிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணு. பிரீதாவை பத்தி நினைக்காத. வெரி குட், மறுபடியும் அவ பின்னாடியே போறேன். ஃபோக்கஸ் பண்ணு கரண். என்னோட கரண் எங்க போயிட்டான்? ஐ அம் ஃபைன். ஷியோர்? யா.
You are looking for somebody? உனக்கு என்னாச்சு? உன் முகத்துல ஏதோ வீக்கமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லையே. பட் நீங்க ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க. ஓ, தேங்க் யூ தேங்க் யூ. சந்தோஷமா இருக்கு. ஐ அம் ஹாப்பி. ஃபங்க்ஷன் நடக்குது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமான விஷயம் தான். நீ எப்படிங்க? என்ன, வழிய மறந்துட்டியா இல்ல யாராவது பாத்துக்கிட்டே உள்ள வந்துட்டியா? நீ பண்ணது தப்பு தானே? சீக்கிரமா நீ அந்த தப்ப சரி பண்ணிடு. பின்னாடிதான் கதவு இருக்கு, அப்படியே திரும்பி போயிடு. இவனை இன்னைக்கு இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்தான். இப்பவே இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ஃபுல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. வெயிட்டர் சார், தேங்க் யூ. மிட்டாய் உணவை ஃபுல்லா சாப்பிட வைப்ப போல இருக்கு. ஜூஸ் குடி அண்ட் ஹாப்பியர். விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாள் எங்களுக்கு ரொம்பவே ஜூஸியா இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பெஷல். இந்த ஹாவ் இட். தேங்க் யூ. இந்த பிளடி கில்லி தண்டா பிளேயர், அப்புறம் இந்த பிசினஸ் மேன் ரிஷப், அங்க என்னோட பேபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, இங்க யாருக்குமே அவன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. சந்தோஷமா இருக்காங்க, ஜூஸ் குடுக்கறாங்க. எனக்கு வர கோபத்துக்கு இவங்க ரத்தத்தை குடிக்கணும் போல இருக்கு. என்ன குடி, உனக்கு தான் இது? அது என்ன, அது ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தியா? என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க பிருத்திவி? அது ஷெல்லுன்னு பத்தி. உங்க ஷெல்லுன்னு பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒண்ணு இல்ல, அவங்கள எங்குமே காணுமே, அதனாலதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க உன் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. அதை விடு, அதை விடு. நீ தான் இங்க வந்துட்டல, என்ஜாய் பண்ண. இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் எப்பவும் உன் அடியோட வெறுக்கிறவன். அதாவது வெறுத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்தாலே என் ரத்தம் கொதிச்சுது. இந்த வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாம் உன்னை பார்க்கும்போது ஏதோ பாம்பை பார்க்குற மாதிரி இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ குரங்கு வித்த காட்டுற மாதிரியே இருக்க. தாடி வச்ச ஆடு மாதிரியே நீ இருக்க. ஒருன்னு ஒரே ரியாக்ஷன்ல இருக்க வேண்டியது. ஒரு கெட்டு போன மாம்பழ மாதிரி நீ இருக்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நாங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா எங்க வெற்றியை பார்க்க வேண்டிய முதல் ஆளே நீ தானே. சோ நீ இங்க கண்டிப்பா இருக்கணும்ல. நீ கை தட்டலன்னா கூட பரவாயில்ல. என்ன ரிஷப், இன்னைக்கு இங்க பல விஷயங்கள் நடக்க போகுது. பல பேருடைய முகமுடி கிழிய போகுது. போலித்தனம் வெளியே வரப்போகுது. மரியாதை கெடப்போகுது. அது என்னன்னா, எல்லாரும் முன்னாடியும் சில பேரோட மானம் போகும்போது எங்க நமக்கும் இந்த மாதிரி ஆயிடுமோன்னு உனக்கும் தோண வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு நாள் அதே பயம் உனக்குள்ள இருக்கிற உண்மையே வெளியே கொண்டு. ஒரு விஷயத்த நீயும் நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பனா இருந்தாலும் சரி, நான் பயப்படவே மாட்டேன். என்ன புரியுதா? ஆமாமா, ஃபன்னி பாய். யாரையும் பார்த்து பயப்படாதவங்க ஒரு நாள் அவங்களே பார்த்து பயந்துருவாங்க. இவருக்கு யார பார்த்தும் பயம் வராது. உன் அப்பாவை பார்த்து நீ பயப்பட மாட்டியா என்ன? என் அப்பாவை பார்த்து மட்டும் இல்ல, எவன் அப்பனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். யூ நோ வை? ஏன்னா நான் எல்லா அப்பனுக்கும் அப்பன். அட, நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல. அப்படியா? அது உன் செயலே இருக்கு. நாங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா, எந்த மனுஷன் தன்னோட அப்பாக்கே மரியாதை கொடுக்கலையோ, தன்னையே அப்பாவுக்கு அப்பான்னு நினைக்கிறானோ, அவன் தன்னோட மனைவி இல்ல. எந்த ஒரு பொண்ணுக்கும் எப்படி மரியாதை கொடுப்பான்? ராங். பொண்ணு இல்ல, பிரீத்தான்னு சொல்லுங்க. பிரீத்தான்னு சொல்லுங்க. ரிஷப் சார், நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னோட பிரீத்தா மேல எனக்கு ரொம்பவே மரியாதை இருக்கு. உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நான் என்னோட பிரீத்தா மேல ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கேன், ரொம்பவே மரியாதை வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு என் மேல மரியாதை இல்ல. நீ மதிக்கிறியா? மரியாதை கேக்குற மரியாதை மரியாதை இருக்கு. நீ சொன்ன, என் மரியாதையோட அதிகமா மரியாதை இருக்குன்ட்டு. உனக்கு மரியாதை இருக்கா? அதை நாங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி விடு, எப்படியோ இவ்வளவு தூரம் வந்திருக்க. நல்லா சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. ஆனா சீக்கிரம் கிளம்பு, புரியுதா? ஏன் சொல்றேன்னா, உன் முகத்தை பார்க்கும் போதே எனக்கு அந்த அளவு கருவிருப்பா இருக்கு. ரிஷப், கரண், சரியான நேரத்துல வந்திருக்காங்க.
என்ஜாய் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். வண்டர்ஃபுல் கம்பெனி. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கே? எப்படி இருக்கே? ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் ரொம்ப குதிக்கிறானுங்க, ரொம்ப அதிகமா ஒத்துமையா இருக்கானுங்க. அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு ஏதோ பெரிய பிளானோட இருக்கானுங்கன்னு தெரியுது. நோ இஷ்யூஸ், இந்த பிருத்வி கிட்ட அவனுங்களால எதுவும் பண்ண முடியாது. இவனுக்கு பிரச்சனை பண்ணாங்க என்ன, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் தம்பிக்கு சேர்ந்து அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறேன். முதல்ல என்கேஜ்மெண்ட், அப்புறம் ரிங் செரமனி, அப்புறம் கல்யாணமே ஆயிடும். நோ வேஸ், நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே போறேன். ஆனா இந்த ரித்விக், எங்க போனானே தெரியலையே. அட, என்னாச்சு நீ பயந்துட்ட? டோன்ட் வரி, இன்னைக்கு கண்டிப்பா நான் உனக்கு லெக் பீஸ் கொடுக்க மாட்டேன். அது என்னன்னா, இன்னைக்கு நீயே லெக் பீஸ் ஆக போற. ஏன்னா இன்னைக்கு உன்னோட ஃபங்க்ஷன் தானே, அதனால நீ தானே ஸ்பெஷல் டிஷ், ஐ மீன் ஸ்பெஷல் விஷ். இங்க பாரு. ஹா, இல்ல, யாரோ ஒருத்தங்களோட ஸ்பெஷல் விஷ் நீ இருப்பல. அதாவது யார் கூட இன்னைக்கு உனக்கு ஃபங்க்ஷன் நடக்குதோ அவங்களோட ஸ்பெஷல் விஷா நீ இருப்பல. ஸ்ருதி, என்ன நடக்குதுங்க? இதுதான் ப்ராப்ளமே கா, நிறைய நடக்கணும் ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கும் இவளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், ஃப்ரெண்ட் ஆக்குங்களேன். இதுல நான் பண்ணி வைக்க என்ன இருக்கு? நீயே சொல்லிடு. நீ மோனிஷாவோட ஃப்ரெண்டு தானே? என்ன மோனிஷா, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது நல்லது தானே? ஃப்ரெண்ட் ஆயிடு. ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதுவும் இந்த லேடர் சிஸ்டரோடயா? ஏய், நீ என்ன சொன்ன? நெவர் எவர். உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் உன் அளவுக்கு நாங்க இல்லல, ரொம்ப மோசமானவளா, ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனோட நிச்சயம் பண்ணிக்கிறவளா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்ன்ற ஆசை இல்ல. நான் உன்ன கண்காணிச்சுட்டே இருக்கணும், அதனாலதான் ஃப்ரெண்ட்ஷிப்கான நாடகத்தை ஸ்டார்ட் பண்ண. எனக்கு தெரியும் மனசுல ஒண்ணு இருக்கு, ஆனா உன்னுடைய வாயில வேற ஒண்ணு இருக்கு. நீ ரொம்ப சரியா சொன்ன. எங்க மனசுல என்ன இருக்கோ அது கண்டிப்பா முகத்துல தெரிஞ்சிடும். என்ன பண்றது, நாங்களாம் நல்லவங்களாச்சு, மத்தவங்கள மாதிரி வில்லத்தனமா இருக்க மாட்டோம். ஏ லிசன், இந்த மாதிரி பேசுறத விட்டுட்டு கொஞ்சம் வேலையை பாத்துட்டு போங்க. உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு என்னோட ஃபங்க்ஷன் இருக்கு. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் நடக்காம போயிடுச்சுன்னா அதனால யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நீதான், அதாவது உனக்கும் சரிசமமான பிரச்சனை எல்லாம் வரும். என்ன மீடியா ஆளுங்களா உன்னை சும்மா விட மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. என்ன புரியுதா? Just shut up guys. கரணோட ரிங் செரிமனியும் நடக்கும், கல்யாணமும் நடக்கும். உங்களுக்கே தெரியும்ல நான் கரணை ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன், ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ. பள்ளி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறா இவ? இவன் கொல்லணும். கொஞ்சம் சும்மா இரு. ரீட்டா, நீ எதுக்காக போனே எடுக்க மாட்டற? நான் எவ்வளவு நேரம் கால் பண்ண, செக் பண்ண. நான் போன் எடுக்கலையா? Yes please check. Oh my god, எனக்கு எப்படி ரிங் கேட்கவே இல்ல? ஹாஸ்பிடல்ல இருந்து வேற கால் வந்திருக்கு. நான் இப்ப போயாகறேன். ஆ, எங்க? ஹாஸ்பிடலுக்கு. ஹாஸ்பிடல்ல இருந்து மிஸ் கால் வந்திருக்கு. ஒருவேளை பவிதா ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கலாம் இல்லையா? எப்படி ரிங் கேட்கலன்னே தெரியல. நான் உடனே போறேன், சரியா? ஆ, அக்கா அக்கா, நானு நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. யா, கண்காணிக்கணும். ஆ, அவளை சும்மா விடக்கூடாது. ஓகே. Oh my god, அந்த பிளட் ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வரணும். வரும், கண்டிப்பா வரும். ரிலாக்ஸ். வா, மோனிஷாவை கண்காணிக்கணும். யா, லெட்ஸ் கோ. Can I have a water without ice? இன்னைக்கும் தண்ணியா? தண்ணியிலேயே வாழ்க்கை போயிடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நீ போத நிறுத்துறியா? நீ முதல்ல நிறுத்து. என்னாச்சு உனக்கு, என்ன விட அதிகமா சிரிக்கிற? நீ யோசிக்கிறத நினைச்சு நான் யோசிச்சு யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். பார்த்தல அந்த தாடி வச்ச ஆடு எப்படி அமைதி ஆயிட்டானு. அது மட்டும் இல்ல, நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு திரும்ப உடனே அவன் முகத்தை பாக்கணுமே, அப்படியே செத்து போச்சு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற மாதிரி இல்ல. நம்ம மோனிஷா ஷெர்லினை பத்தி பேசிட்டு இருந்தோம், ஆனா நாம அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனை கிண்டல் பண்றோம்னு நினைக்கிறான். அவன் இப்ப எதுவும் சொல்லாம அமைதியா போயிட்டான். பட் சம்திங் வியர்ட்ல, வழக்கமா தப்பு பண்றவன் தான் இப்படி பயப்படுவான்.
அவன் முகத்துல பயம் இருந்தது. அவனால அதை மறைக்க முடியல. அவன் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் அப்பட்டமா தெரியுது. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. நான் ஷெர்லினை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க பண்றது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவ சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பண்ணலையே. நீ பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா எண்ட் ஆஃப் தி டே அவ்வளவு ஒரு பொண்ணு தானே. அதுக்கு என்ன இப்போ? பிரீதாவும் பொண்ணு தானே, மோனிஷாவும் பொண்ணு தானே, ஸ்ருதியும் பொண்ணு தானே. பொண்ணுங்க எப்பவும் பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. ஐ மீன் பொண்ணுங்கள்ல நிறைய வெரைட்டி இருக்கும். சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, சில பேர் கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனா சில பொண்ணுங்க நியூட்ரலா இருப்பாங்க. ஒருவேளை ஷெர்லினும் மோனிஷா மாதிரி இருக்கலாம்ல.